Lava recent India Lava Agni 3 and Prakruthukku Super R mobile India launch panirukanga. Adu Prakruthukku mattum dhaan Super R ka illa Unmele Super R ka appadindradha patti indha video la paatharuvom. Okay, phone launch aagi kittathetta oru 6 naal pakkam aiduchu. Idanoda gaming performance, camera performance already detailed ah check panni nariya channels la videos endradhu potirukanga and websites layum blogs ah irukku. So on the blogs and videos la irukka gaming performance, camera performance, battery performance adanoda result base panniyum enoda personal opinion avum dhaan indha video endradhu irukapodhu. So Lava Agni 3 vaangalan wait panniterninga indha video ungalku kandipa useful ah irukum and kadasi varaikum paarunga neenga vaangalama venama endra mudivu kandipa maathukuvinga appdi nenikiren. So time waste panna thevilla ipa Lava Agni 3 patti paathalam. First idanoda design patti paathalam. Design paakradhukku romba premium ana design ah dhaan kuduthirukanga. Front la namakku gorilla glass 5 kana support irukku. So, protection inga better ah irukku. 8.8 mm thickness, 212 gram weight kuduthirukanga. Weight மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மற்றபடி பஞ்ச் ஹோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் டியூவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நமக்கு 1.74 inches 2D AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் ஆஸ்பெக்ட் வைஸ் பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே இருக்கிறதால ஃபோனோட டோட்டல் அவுட்லுக்குமே சூப்பராக இருக்குது. ஸோ டிசைனுக்கு நம்ம 4.5 ஸ்டார் 4.7 ஸ்டார் கூட கொடுத்துடலாம். இப்போ டிஸ்பிளே எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக டிஸ்பிளேயுமே இங்கே சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே. ஆல்ரெடி போக்கோ X6 மாதிரியான மொபைலில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஹையர் ரெசல்யூஷன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம் தான். இங்கே 6.78 inches கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டிஸ்பிளே தான். அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளேவா இந்த மொபைலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு கர்வ்டு AMOLED டிஸ்பிளேன்றதால ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் சின் பாட்டமில் இருக்க சின் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் அது நோட்டீஸ் பண்ணுற வகையில் இல்லை, பட் இருக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக எங்கள் டிஸ்பிளே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ 4.7 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ்ன்றது டிஸ்பிளே செக்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். கேமராஸோட ஹார்ட்வேர்னு பார்க்கும்போது லாவா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம்ன்றது தான் கருத்தாக இருக்குது. ஏன்னா 50 MP சோனி சென்சர் தான் கொடுத்துருக்காங்களாம். பட் என்ன சென்சர்னு நமக்கு தெரியல. எனக்கு டீடைல்ஸ் கிடைச்சா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். 8 MP 3x டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 MP வைட் ஆங்கிள் சென்சரும் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவில் மட்டும்தான் நம்மளால் 4K வீடியோ எடுக்க முடியும். 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். இதுதான் ஹார்ட்வேர்னு பார்க்கும்போது. பட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ப்ரைமரி கேமராவில் டேலைட் கண்டிஷனில் எடுக்கிற ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் லோ லைட்டில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வைட் ஆங்கிள் சென்சாரும் டெலிஃபோட்டோ சென்சாரும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. வைட் ஆங்கிள் எடுக்கிற ஃபோட்டோஸில் டீட்டெயில்ஸ் கம்மியாக இருக்குது, நாய்ஸ் லெவல் அதிகமாக இருக்குது. அண்ட் டெலிஃபோட்டோவில் எடுக்கிறதுல ஷார்ப்னிங் கம்மியாக இருக்குது. பட் ஒயிட் பேலன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது டெலிஃபோட்டோவில். அண்ட் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்ல முடியும். யூஸபிள் செல்ஃபிஸை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் செல்ஃபி கேமரா கூட அந்தளவுக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ் மாதிரி தான் இருக்குது. அதை விட கொஞ்சம் டவுன் கிரேடாக இருக்குன்னு கூட சொல்லலாம். பட் அந்த வைட் ஆங்கிளுக்கும் டெலிஃபோட்டோக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. லாவா மேபி ஃப்யூச்சரில் அப்டேட் கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். டெலிஃபோட்டோவில் ஷார்ப்னஸ் அண்ட் வைட் ஆங்கிள் நமக்கு டீட்டெயில்ஸ் அண்டு நாய்ஸ் லெவல் கம்மியாக இருக்கணும். அண்ட் வீடியோகிராஃபி 4K 30 fpsல எடுக்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வீடியோஸ்லையுமே ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதையும் லாவாக ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இது வாங்குறதுக்கு ஒருத்தா இருக்கும் கேமரா ஆஸ்பெக்ட் வைஸ் பார்க்கும்போது. ஸோ கேமராவுக்கு இப்போதைக்கு 3.9 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ்ன்றது நான் தந்துடுறேன். மேபி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் ஸ்டார்ஸ்ன்றது அதிகமாகலாம். இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக அதுக்காக தனி டெடிக்கேட்டட் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அது எல்லாமே பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹெல்ப் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஆண்ட்ராய்ட் 14 தான் நம்ம இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300x அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி iQOO Z9s அண்ட் CMF Phone 1லலாம் பார்த்தேன் அதே ப்ராசஸர் தான். CMF Phone 1 இப்போ ஆஃபரில் 13,000 ரூபாய்க்கே கிடைக்குது. பட் 20,000 ரூபாய்க்கு இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது 7300x. இந்த எக்ஸ் எதுக்காகனா இங்கே 2 டிஸ்பிளேவை சப்போர்ட் பண்ணோம். லாவாவில் நமக்கு டியூவல் டிஸ்பிளே இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ் என்ற வேரியண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் எந்தவித இஷ்யூவும் இல்லை. டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் இல்லை மல்டி டாஸ்கிங் ஆகட்டும் எந்தவித லேகும் இருக்க போகிறதில்ல. அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. LPDDR5 RAM கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸுக்கு இங்கே பிரச்சனை இல்லை. கேமிங்னு வரும்போது நீங்கள் மற்ற மொபைல்ஸை கூட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா டாப் நாட்ச் கேமிங்க்கு இந்த மொபைல் ரெக்கமெண்டபிள் இல்லை. ஓரளவுக்கு டீசெண்டான கேமிங் லோ கிராஃபிக் செட்டிங்ஸில் விளையாடுறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு சூட் ஆகலாம். ஸோ அதனால் கேமர்ஸ் மட்டும் இந்த மொபைலை தவிர்க்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மற்றபடி சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்க்கும்போது 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ இது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம 3.8 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ன்றது தந்துடலாம். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம். பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டாப் நாச்சாகவே பண்ணியிருக்காங்க லாவா. ஸோ 4.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ்ன்றது நம்ம தந்துடலாம். அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை, எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் இல்லை. பட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கீ மூலமாக கேமரா ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சில ஃபங்க்ஷன்ஸை நம்மளால் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஓரளவுக்கு சின்ன பாசிட்டிவான விஷயம். ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங்னு வரும்போது 8GB 128GB வேரியண்ட்டை 21,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம கார்டு மூலமாக வாங்கினோம் அப்படின்னா நமக்கு 1000 rupees டிஸ்கவுண்ட்ன்றது கிடைக்குது. ஸோ 20,000 ரூபாய்க்கு நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ லாவாவோட மெயின் செல்லிங் பாயிண்ட் அந்த டியூவல் டிஸ்பிளே தான். ஸோ அந்த டியூவல் டிஸ்பிளேக்காக நீங்கள் ஒரு மொபைல் வாங்க தயாராக இருக்கீங்களா? ஏன்னா இங்கே கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. ப்ராசஸர் ஓகே லெவலாக இருக்குது. பட் பேட்டரி, சார்ஜிங், டிஸ்பிளே எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ கேமராவும் கேமிங்கும் உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்க வேணாம். இல்லை ப்ரோ, எனக்கு கேமிங்லாம் முக்கியம் இல்லை, நான் கேம்லாம் விளையாட மாட்டேன், கேமரா மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்டேட்டில் இந்த மாதிரி ஏதாவது புஷ் பண்ணி கேமராவை சரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மொபைலை வாங்கிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இல்லை, எனக்கு கேமராவும் தேவையில்லை, கேமிங்கும் தேவையில்லை, நான் ஒரு கேஷுவல் யூஸர், எனக்கு அந்த டியூவல் டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் லாவா அக்னி 3ஐ கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, இதுதான் என்னோட லாவா அக்னி 3 பற்றின ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ லாவா அக்னி 3 வாங்கலாமா வேணாமான்ற முடிவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் உங்ககிட்ட ஒரு 20,000 பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்கள் லாவா அக்னி 3 வாங்குவீங்களா, இல்லை இந்த பட்ஜெட்டில் வேறு மொபைலை வாங்குவீங்களா, அது என்ன மொபைலாக இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம் நண்பா.